ஹாய் மேவர்ஸ், இன்னைக்கு செப்டம்பர் 8 சிறுகடிக்கு ஆசை சீரியல் என்ன செஞ்சு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீனாவும் முத்துவும் வந்து கிருஷ்ண வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்களே, அதை பார்த்தோன்னே விஜயை வந்து திட்டுறாங்க ரெண்டு பேரையும். என்னது இது தோளில் போட்டிருக்கேன்னு, என்ன துண்டு போட்ட மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு முத்து வந்து சத்தம் போடுறாரு, அது குழந்தை தானே அப்படின்னு. யார் குழந்தையே இங்கே தூக்கிட்டு வந்திருக்கீங்க, இதே தரத்துற முடிச்சது அன்றைக்கி, இதுகெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போனதில் தான் இந்த மாதிரி எனக்கு வந்து வீடெல்லாம் இதாகிருச்சு, நான் வர கீழே விழுந்தேன் அப்படிங்கிற மாதிரி விஜயை வந்து திட்ட இதெல்லாம் ரோஹிணி வர கேட்டுகிட்டே இருக்காங்க. ரோஹிணிக்கு ஒரு மாதிரியாகவே ஆகுது, அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முத்து என்ன சொல்கிறாருன்னா, இவன் இந்த வீட்டோட ரத்தம் தான், இவன் வந்து எங்களுக்கு பிள்ளை தான், இவன் இருந்தனால தான் அன்றைக்கி மீனாவை வந்து காப்பாற்ற முடிஞ்சிச்சு, இல்லாட்டி மீனாவை காப்பாற்றவே முடிஞ்சிருக்காதா அப்படிங்கிற மாதிரி முத்து வந்து விஜயா கிட்டே திட்டுறாரு. திட்டிட்டு அவன் இங்கே தான் இருப்பானோடனே, ஏ உங்களுக்கு கொஞ்சம்னாச்சும் அறிவு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மறுபடியும் திட்டுறாங்க. அவங்க வர மயக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அது வேற ஹாஸ்பிட்டலில் செத்துட்டு போயிட்டுச்சுன்னா இந்த குழந்தைய நீங்களே வச்சுட்டு சுற்றுவீங்களா, எதுனாச்சும் ஆசிரமத்தில் விட்டுட்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு விஜய திட்ட இதெல்லாம் ரோஹிணி கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ உடனே முத்து சொல்கிறாரு, இந்த குழந்தைய ஒரு அம்மா தானே பெற்றிருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நீங்கள்னா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னோடனே மீனா வர உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முத்து அவங்களுக்குலாம் அதெல்லாம் கிடையாதுவா, நம்ம போகலான்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ மீனா வந்து கிருஷிக்கு ஏதாச்சும் சாப்பிட செய்யலாம் சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே விஜயா வந்து மீனாவை திட்டுறாங்க, மீனாட்ட பேசிகிட்டே இருக்காங்க. மீனா கண்டுக்காமல் இருந்தோடனே என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதானோடனே, அதை என்கிட்ட வந்து கேட்குறீங்க, அது ஹாஸ்பிட்டலில் தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பாட்டுக்கு கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. பாவம் ரோஹிணி ரொம்ப அழுதுட்டு அப்புறமா கிளம்புறாங்க. அப்போனே விஜயா வந்து கேட்குறாங்க, எங்கே என்னம்மா கிளம்பிட்டேனோடனே, இல்லை பார்லர் வரைக்கும் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் வராங்க. அப்போ அவங்க அம்மா வந்து கண் முழிச்சிருக்காங்க. அப்போ அவங்க அம்மா கிட்ட பேசிடுறாங்க, நீ எதுக்குமா இங்கே வந்த, நான் தான் உனக்கு மெடிசின்லாம் வச்சு தந்தேன்ல, ஏமா நீ மறுபடியும் இங்கேயே வந்துட்டுருக்குற அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போதே முத்துவும் மீனாவும் பேசிட்டு மருந்து வாங்குறதுக்காக வெளியில் போகிறாங்க. அங்கே முத்துவும் மீனாக வராங்க, அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோன்னே ஓடி வந்து இங்கே ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா கிட்டே வந்து உங்கள் பொண்ணு நம்பர் தாங்க, இல்லை அவங்க வீட்டுக்குள்ள உள்ள யார் நம்பராக தாங்க சொல்லிட்டு மாற்றி கேட்க கேட்க அவங்க அம்மா ஒன்று ஒன்றா சொல்லி சமாளிக்கிறாங்க. என் பொண்ணு இங்கே இல்லை, துபாய் போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா சொல்லி சமாளிக்கிறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்துவும் மீனாவும் பேசிக்கிறாங்க. அப்போ மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு டவுட்டே வரலையா, ஒருவேளை வந்தவங்க அவங்க பொண்ணாக கூட இருக்கலாம்லன்னே. முத்து என்ன சொல்கிறாருன்னா, அவங்க தான் துபாய் போயிருக்காங்கன்னு அந்த அம்மா சொன்னாங்களே அப்படின்னோடனே, அதுதாங்க டவுட்டாக இருக்குது, என்னமோ தப்பாக தெரியுது எனக்கு அப்படிங்கிற மாதிரி முத்துவும் மீனாவும் பேசிக்கிறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.